வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்வ கோளாறு. நம்ம ஊரை சுற்றி இருக்க ஆச்சரியமான விஷயங்களையும் மர்மமான விஷயங்களையும் நம்ம முன்னோர்களோட தொழில்நுட்பங்களையும் பற்றி அலசி ஆராயிற தொகுப்பு தான் இந்த கலையும் கலாச்சாரமும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் காஞ்சிபுரத்துலேருந்து வாலாஜபாத் போகிற வழியில் ஐயம்பேட்டை அப்படின்ற ஊரில் மரத்துக்குள்ளே இருக்க முச்சந்தி அம்மன் கோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் கரெக்டாக ஐயம்பேட்டை அம்பேத்கர் நகரை தாண்டி வேகவதி ஆற்றங்கரை ஓரமாக இருக்குது. வண்டி போகுமா? இது ஒரு சின்ன கோயில். இது முழுக்க மரத்தால் மூடப்பட்டிருக்கு. அழகான வயல்வெளிகளுக்கு நடுவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கோவிலோட என்ட்ரன்ஸில் மட்டும் உள்ளே போகிறதுக்கு வழி அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் உள்ளே நடந்து போக முடியாது, குனிஞ்சிக்கிட்டு தான் போக முடியும். உள்ளே உட்காந்து தான் சாமியை பார்க்க முடியும். அதுவும் ரெண்டு பேர் மட்டும்தான் உட்கார முடியும். கோவில் உள்ளே போனால் ஒரு சின்ன இரும்பு கேட் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு டியூப் லைட் இருக்குது. கோவிலை சுற்றி பார்த்தா வேர்கள் பரவி கற்பூர புகை படிஞ்சு ஒரே இருட்டாக இருக்குது. இந்த கேட்டுக்கு உள்ளே தான் முச்சந்தி அம்மன் சிலை இருக்குது. இந்த கோவில் கடந்த 80 ஆண்டுகளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் கட்டி அதுக்கு மேலே அரச மரமும் வேப்ப மரமும் முளைச்சி அதை வெட்டாமல் விட்டதால் பெரிய மரமாக வளர்ந்து கோவிலையே மறைச்சிட்டதா இந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க. இதில் என்ன ஆச்சரியன்னா, இவ்வளோ பெரிய மரம் கோவில் மேலே வளர்ந்தாலும் அந்த கோவில் இடிஞ்சு விழாமல் அந்த கோவில் சுவர்லேயே வேர்கள் பரவி கோவிலுக்கு எந்த பாதிப்பும் ஆகாமல் இருக்குது. அமாவாசை அன்னைக்கு இந்த கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெறும்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்குள்ளே பாம்பு இருக்கிறதாகவும் ஒரு சில பேர் அந்த பாம்பை பார்த்ததாகவும் ஆனால் அந்த பாம்பு யாரையும் எதுவும் செஞ்சது இல்லைன்னா இந்த ஊர் பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மரக்கோயிலுக்கு இன்னொரு பேர் புத்துக்கோயில்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு பாம்பு புத்து இருக்குது. கோவிலுக்கு முன்னாடி நாகம்மா சாமி சிலையும் புதுசாக கட்டியிருக்க முனீஸ்வரன் சிலையும் இருக்குது. இந்த கோவில் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் வெளியூரில் இருக்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாளாக தான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே இந்த சாமிக்கு புதுசாக ஒரு கோவில் கட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்த நேரத்தில் ஒரு சில பேரை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தா இந்த கோவிலை பற்றி நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு நாள் அமாவாசைக்கு இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோவிலை பற்றி இன்னொரு விரிவான வீடியோவை கண்டிப்பாக போடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.